பெரியவன் லைலத்துல் கதிர் அப்படிங்கிற விஷயத்தினுடைய தெளிவை பற்றி அல்லாஹ் திருக்குரான்ல 5 வசனத்துல இறக்கி வச்சிருக்கான். வசனம் 5 வசனங்கள், அத்தியாயம் 97. நிச்சயமாக நம் வேதமாகிய இதனை கண்ணியமிக்க லைலத்துல் கதிர் எனும் இரவில் இறக்கி வைத்தோம். இறைவன் இந்த வேதத்தை ஒரு இரவுல தான் இறக்குறான். அந்த இரவு லைலத்துல் கதிர் அப்படிங்கிற இரவு. நபியே, அந்த கண்ணியமிக்க இரவு என்ன என்பதை உனக்கு அறிவித்தது எது அப்படின்னு இறைவன் கேட்டுட்டு பதில் சொல்றான். கண்ணியமிக்க அந்த இரவு 1000 மாதங்களை விட மேலானது, 1000 மாதங்களை விட சிறந்தது. அதில் மலக்குகளும் ஜிப்ரயீல் ஆகிய பரிசுத்த ஆவியும் தங்கள் இரட்சகனின் கட்டளையின்படி நடைபெற வேண்டிய ஒவ்வொரு காரியத்தின் நிமித்தம் இறங்குகின்றார்கள். அல்லாஹ் சில வேலைகளை செய்யறதுக்கு கட்டளையிடுறான். அந்த கட்டளைகளை எடுத்துக்கிட்டு ஜிப்ரயீலும் மலக்குகளும் இறங்குறாங்க. அது சாந்தியான இரவாகும், ரொம்ப அமைதியான இரவாக நகரும். அந்த இரவினுடைய அந்த அமைதி அதிகாலை உதயமாகும் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு இந்த லைலத்துல் கதிர் அப்படிங்கிற விடயத்தினுடைய தன்மைகளை பற்றி அல்லாஹ் 5 வசனங்களை தெளிவுபட்டுச்சேனா. அப்ப அந்த லைலத்துல் கதிர் அப்படிங்கிறது என்னங்கிறத ரசூலுல்லாவுக்கு வகி வரும்போது அதை அறிவிப்பு செய்யறதுக்காக வெளியே வந்தாங்களாம். வெளியே வந்தா 2 பேரும் சரியான சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களா, லைலத்துல் கதிர் எது அப்படிங்கிறத அறிவிக்கிறது அந்த இடத்துல தடுக்கப்பட்டது. பிறகு ரசூலுல்லா அதற்கான வழியும் சொல்லி கொடுத்தாங்களாம். ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய இரவுகளில் அல்லாஹுவை நின்று தொழுது திக்ரு செய்து அவனிடம் துவா கேட்டு பாவமணிப்பை பெற்று லைலத்துல் கதிரை தேடுங்கள். அந்த லைலத்துல் கதிர் அப்படிங்கிறதுல நின்று தொழுது மன்னிப்பு கேட்டால் அந்த துவாக்களை இறைவன் பொருந்தி கொள்கிறான், மேலான சுவன பாக்கியத்தை தருகிறான் அப்படிங்கிற ஒரு பெரிய செய்தியை ரசூலுல்லா கற்பிச்சு கொடுக்குறாங்க. அப்ப லைலத்துல் கதிர் ரமலானுடைய கடைசி பத்தினா என்னென்ன ஒற்றைப்படை எண்ணிக்கை வரும், 21, 23, 25, 27, 29, 29ஆம் நாளினுடைய மிகச்சிறப்பான தொழுகைகள், இபாதத்துகள், இறைவனை நோக்கிய நம்முடைய கண்ணீர் அனைத்தும், நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற மேலான சுவனத்தில் ரசூலாவோடு வாழ்கிற பாக்கியத்தை ரசூலாவின் முக்மினான உம்மத்துக்களுக்கு வல்ல ரஹ்மான் அருளி தருவானாக. இறைவன் மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்புபவன். ஆகவே நம் யாவரின் பாவங்களையும் அவன் மன்னித்து நம் இதயத்தை விசாலப்படுத்தி ஏழைகளுக்கு உணவு கொடுத்து, அநாதைகளுக்கு ஆதரவு கொடுத்து, ஏழைகளுக்கு உணவு கொடுக்க சொல்லி தூண்டி இப்படி பல்வேறுபட்ட நல்ல அமல்களை செய்வதற்கு வல்ல ரஹ்மான் பாக்கியத்தை தருவானாக. ஆமீன்.